ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் வீடியோக்குள்ளே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்கள் பாலூட்டும் போது தாயின் உடலில் வந்து ஆற்றல் குறைகிறது. தன்னுடைய உணவின் மூலமாக தான் குழந்தைக்கு உணவு செல்வதால் பசி அதிகரிக்கின்றது. அப்படி பசிக்கும் பொழுது வயிறு நிரம்புவதற்காக மட்டும் சாப்பிடும் சில உணவுகள் உடல் எடையை அதிகரிக்குது. அது போன்ற உணவுகளை தவிர்த்துட்டு சில குறிப்பிட்ட காலை உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தாயோட உடலுக்கு ஆற்றலும் ஊட்டச்சத்தும் அதிகமாக கிடைக்குது. இந்த ஃபுட்ஸ் என்னெல்லாம்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள். பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி பருப்பு வகைகளில் மிக அதிக அளவில் புரதச்சத்து இருக்கின்றது. இவைகள் அனைத்துமே நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்தினை கொண்டிருக்கிறது. ஸோ லேசாக வறுக்கப்பட்ட பருப்பு வகைகளை சாப்பிட்டு வருவதனால வயிறும் சீக்கிரம் நிரம்பிவிடும். நமக்கு தேவையான புரதச்சத்தும் பருப்பு வகைகளிலிருந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை. பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளில் பாலூட்டும் தாய்மாராக இருந்தீங்கன்னா காலை உணவுக்கு ரொம்ப சிறந்த ஃபுட் எதுன்னு பார்த்திங்கன்னா வேக வைத்த முட்டை தான். வேக வைத்த முட்டையில் முழுக்க முழுக்க புரதம் நிரம்பியதாக இருக்கிறதுனால காலை உணவிற்கு வேக வைத்த முட்டையை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெட். கோதுமையில் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால கோதுமை பிரெட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஜாம், சீஸ் இந்த மாதிரி வைத்து சாப்பிடுவதற்கு பதிலாக கொத்தமல்லி இலை, தக்காளி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை நறுக்கி உள்ள வைத்து சாண்ட்விச் மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா அன்றைய நாளுக்கு முழுவதுமான உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் அனைத்துமே இந்த சாண்ட்விச் மூலமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர். பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளில் தயிர் வந்து அதிக கால்சியம் நிரம்பிய ஃபுட்டை. காலையிலையும் மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வர்றது உடலுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுலேயும் தயிருடன் பழங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். ஆனால் தயிரில் இனிப்பு அல்லது ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலட். பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளில் பச்சை காய்கறிகளையும் நல்ல பழங்களையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு சாலட் மாதிரி சேர்ந்து சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கிறதோட போதுமான அளவு நீர் சத்தும் கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள். பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஆப்பிள் மிகச்சிறந்த காலை உணவாக இருக்கிறது. ஆப்பிள் உடன் நம்ம பீனட் பட்டர் சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிறு வேகமாக நிறைந்திரும். அது மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான வைட்டமின்களும் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன். மற்ற அசைவ உணவுகளை விட மீனில் தான் சேச்சுரேட் கொழுப்பு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காது. மேலும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பேட்டி ஆசிட்களான ஒமேகா 3 இருக்குது. ஸோ உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு பால் சுரப்பையும் அதிகரிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி. பிரசவத்த பெண்கள் காலை மற்றும் மாலை டைமில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியில் 3 பல் பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால வயிற்றில் உள்ள கழிவுகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் பிரசவித்த பிறகு வரும் வாய்வு பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரக்க. பிரசவத்திற்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளில் தாய் தினமும் பசும்பால் குடித்து வர்றதுனால பால் பற்றாக்குறையே இருக்காது. அதிக புரத சத்துள்ள மிதமான மாவு சத்துள்ள உணவு வகையான அரிசி, பருப்பு வகைகள், தானியங்கள், மேலும் முளை கட்டிய தானியங்கள், உலர்ந்த பழங்கள், கொட்டைகள், பால் வகை பொருட்கள், சுறா மீன், மீன் முட்டை இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது நமக்கும் நம்மளுடைய குழந்தையோட உடல்நலத்துக்கும் ரொம்பவே ஆரோக்கியத்தை தருது. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த ஃபுட்ஸை நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சோற்றுப்பொடி. பிரசவத்திற்கு பிறகு சாப்பிட வேண்டிய உணவுகளில் முக்கியமானது என்னென்னா இந்த சோற்றுப்பொடி தான். மதியம் சமைக்கக்கூடிய உணவுகளில் இந்த பொடியை சேர்த்து சமைச்சு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சாப்பிட்டு வரும்பொழுது குழந்தை பெற்ற பிறகு தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய சோர்வு, உடல் வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகளை இந்த பொடி சரி செய்வது மட்டும் இல்லாமல் உடலுக்கு புத்துணர்ச்சியும் தருகிறது. இந்த பொடியை பற்றின விவரம் அறியணுமா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்காக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த உண்மையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.